ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாட்டு இருக்கு. கதை சொல்ல அண்ணன் இருக்காரு, கதையோட கான்செப்ட் பண்ண கிழக்குவாசி சந்திரன் இருக்காரு. இது Black Sheep's கதை கதையாம் கான்செர்ட் ஆம். For tickets visit blacksheepindia.com and bookmyshow.com. இப்படியே மீன் பிடிச்சு ஊர் சுத்தி இருக்கு. வருஷம் நாலு ஓடி போச்சு. குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்து அப்படியே காசு வாங்கி பழகிக்க. 15,000 தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியுமா? ஓகே சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்க கூடியிருக்கிற மீடியா நண்பர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் அறிவு, ரஞ்சித்தனா, சிவகாமி ஏஎஸ் அவர்கள், இமான் சார் அவர்கள், ஆண்டனி தாசன் அவர்கள், காட்சி வி அண்ட் ஆண்டோ அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப சரியலாக இருக்கு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சிட்ருந்தேன், ஜஸ்ட் இப்போ தான் முடித்தேன். அறிவு வந்து என் மேலே எப்படி நம்பிக்கை வச்சாருன்னு எனக்கு தெரியல. என்னை கூப்பிட்டு நீங்கள் இந்த மியூசிக் வீடியோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் மியூசிக் வீடியோ. அண்டு தேங்க்யூ அறிவு என்னை நம்பினதுக்கு. என்னோடய டீம் மேலே கூப்பிடலாமா? லைக் கேமராமேன் விக்கி ப்ரோ அண்ட் எடிட்டர் சந்தான், கொரியோகிராஃபர் பிளாக். இவங்க எல்லாருக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு சாங். இவங்க எல்லாருக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு சாங். ஆர்ட் டைரக்டர் பாலண்ணா, யாராவது மிஸ் பண்ண என்னோட விக்னேஷ், மகேஷ், மகேஷ் வாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ. ஒரு குரூப் பிக்சர் அப்படியே எடுத்துருங்க. தேங்க்யூ. என்னோடய டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இவங்க இல்லைன்னா இது கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கவே முடியாது. அண்ட் அறிவுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் என்னை நம்பினதுக்கு. அண்ட் ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்ஸ் ரஞ்சித்தண்ணா நீங்கள் வந்ததுக்கு. நான் இன்னும் உங்கள்கிட்ட அந்த வீடியோவை காட்டவே இல்லை. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் இருக்கேன். யா தேங்க்யூ. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, என்னோடய அம்மா வந்திருக்காங்க. எஸ், எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஜெய்பீம், ரொம்ப சந்தோஷம். மேடையில் இருக்கிற இமான் அண்ணன் அவங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியின் வார்த்தைகள். ஏன்னா நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து தொடர்ந்து வந்து ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு. இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. அண்ட் அந்தனி தாஸ் அண்ணன், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே இருக்கிறது. அண்ட் சிவகாமி ஐஎஸ் மேடம், பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன். ஸோ அவங்க இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் கல்பனா அம்பேத்கர் நல்லா இருந்தது, ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அறிவுக்கு வந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்டா. ஸோ அறிவு வந்து காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் பண்ணுறப்ப தான் ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ண அறிவை. உதயா மூலமாக தான் நான் பார்த்தேன். அறிவு வந்து ஃபஸ்ட்டு பாடினதே வந்து அம்பேத்கருடைய அந்த வாழ்க்கை வரலாறு அவர் வந்து பாடினார். எனக்கு ஃபஸ்ட் டைமாக என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு ஒரு கலை இலக்கியங்களில் கலை இலக்கியத்தை அரசியல் படுத்தணும், அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு எய்மாக இருந்தது. அப்படி தான் சினிமாவுக்குள்ளேயே வந்தோம். ஸோ கலை இலக்கியங்களை அரசியல் வடிவமாக்கணும், அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ கலை மக்களுக்கானது, நம்ம பயன்படுத்துகிற கலை அது அரசியல் தன்மையோடு இருக்கணும் அப்படின்றது தான் யோசனை. ஸோ அந்த யோசனைக்குள்ளே இருக்கிறவங்க கூட ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு தான் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் அறிவு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக நான் வந்து பார்க்குறேன். இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் அண்ட் வந்து இந்த மியூசிக் வடிவத்தில், அதுவும் மொழி ரீதியாகவும் சரி,
அறிவு வந்து ஏற்படுத்தின தாக்கம் வந்து மிகப்பெரியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அறிவு முன்னாடி வந்து பாடி காட்டின அறிவு, அதிலிருந்து இருக்கிற அறிவுகிட்ட இருக்கிற ஒரு மாற்றத்தை நான் தொடர்ந்து அவங்க கூடவே இருந்து நான் பார்த்துட்ருக்குறேன். அண்ட் வந்து காலாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அவனுக்கு எழுதுனா ஒரு பெரிய சாங் ஒன்று எழுதுனா, அதுவும் வந்து ஒரு போராட்ட பாடல் தான் அது. அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது காலா திரைப்படங்களில். அண்ட் வந்து அவன் வந்து எழுதின காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ல அறிவு எழுதின பாடல்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்களை வந்து எழுதியிருந்தான். அண்ட் எனக்கே பாடலெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அறிவு சில பாடல்களை அதில் வந்து எழுதியிருக்கான், கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் அறிவுடைய அந்த லிரிக் அந்த அரசியல் தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அண்ட் அறிவுக்கு ஒரு அரசியல் தன்மை இருந்தது. இங்கே என்னை பார்க்குறதுக்கு முன்னாடியே அறிவும் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு மாணவனாக இருந்தது வந்து எனக்கும் அறிவுக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை வந்து உண்டாக்குச்சு. ஸோ அது அதன் அடிப்படையில் தான் அறிவு கூட ரொம்ப நெருங்க முடிஞ்சது. ஆனால் அதே நேரத்தில் அரசியல் தன்மையை அரசியல் கருத்துக்களை எப்படி வந்து எளிய வடிவமாக மாக்கி மெயின் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்மில் வந்து ஆடியன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது, இது ஒரு பெரிய சவால். ஆக்சுவலி இப்போ நான் திரைப்படம் எடுக்க வரப்போ கூட வந்து நம்ம கதை அப்புறம் நம்ம யோசிக்கிற அரசியல் தன்மை வந்து இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுமா, இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்றதே வந்து சந்தைப்படுத்துதலில் தான் ஒரு மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. அண்ட் வந்து அதை வந்து வணிகம் மயமாக்குதல் இல்லை வந்து அது வணிகத்துக்கு உட்பட்டுருக்கா, இங்கே சந்தைப்படுத்துகிறவர்கள் யார், சந்தையில் யார் பொருள் வாங்குறது, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்போ சந்தையாளர்கள் இந்த மாதிரியான அரசியல் தன்மையுள்ள, அதுவும் வந்து தலித்துகளுடைய லைஃப்பை அடிப்படையாக கொண்ட அரசியல் தன்மையுள்ள விஷயங்களுக்கு வந்து எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்த காலகட்டத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை, அதாவது திரைப்பயணத்துலையும் சரி இசை வடிவங்களையும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி வந்து அறிவு வந்தப்போ அறிவுடைய ஸ்டைல் இருக்குல்ல, வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் அந்த தன்னை வெளிப்படுத்துதல் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு லாங்குவேஜாக இருந்தது. அண்ட் உலக அளவில் இன்னைக்கு வந்து இந்திய ஆர்டிஸ்ட் அண்ட் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அந்த ரேப்பு இது வந்து வந்து பயங்கர பாப்புலர் மியூசிக்காக இருக்கிறதுனால, ஒரு பாப்புலர் மியூசிக்கோட வடிவத்தில் அறிவு பாடுறதுனால அது ஒரு பாப்புலர் மீடியம், ஒரு பாப்புலர் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக அது கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்படி ஈஸியாக கனெக்ட் ஆகிறப்போ அறிவு பாடுற பாடல்கள் இருக்கிற அரசியல் தன்மையும் வந்து அவங்க கிட்ட போயிட்டு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சுது. இது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஒரு மீடியம்மை கையாளுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மீடியம் வந்து ஏற்கனவே இங்கே பாப்புலராக ஆகிருக்கு, அந்த மீடியம்குள்ளே நம்ம விரும்புகிற அரசியல் தன்மையை அதோட மீடியத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அப்ளை பண்ணுறப்போ இங்கே இருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகிறத வந்து என்னால் வந்து ஈஸியாக பார்க்க முடிஞ்சுது. அப்படி தான் அறிவுக்கு வந்து வெற்றி கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சாதாரணமாக இது வந்து கிடச்சிடாது. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பாப்புலர் மீடியமில் இல்லாமல் நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து இங்கே வந்து இருந்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம், அதுக்கு முக்கியமான உதாரணம் வந்து கே குணசேகரன் ஐயா நம்ம வந்து சொல்லலாம், அண்ட் வந்து தலித் சுப்பையா சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து மேடை தோறும் வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க, ஆனால் அந்த பாடல்கள் எல்லாமே வந்து சம சூப்பராக இருக்கும், ஆனால் ஆடியன்ஸை போயிட்டு வந்து ரீச் ஆகிருக்காது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லாமலே இருந்தது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக்கும் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியாத தனி இசை கலைஞர்கள் எக்கச்சக்கமாக இருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து வேர்ல்ட் லெவலில் பார்க்குறப்ப தனி இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது, ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தது, அவங்களால முடிஞ்ச பாடல்களை பாட முடிஞ்சது. குறிப்பாக வந்து பிளாக் இசை கலைஞர்களை நம்ம வந்து இதில் வந்து நிறைய ஆஃப்ரிக்கன் மியூசிஷியன்ஸை வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அது கென்ட்ரிக் லாமர்லேருந்து எக்கச்சம் பியான்சி, கென்ட்ரிக் லாமர் அண்ட் இவங்களாம் தான் நமக்கு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. கென்ட்ரிக்கோட இப்போ ரீசெண்டான ஒரு விஷயம் ஒரு சாங் கூட வந்தது. அண்டு அவங்கள பார்க்குறப்ப வந்து நமக்கு பயங்கர பொறாமையாக இருந்தது. அவங்க பில்லியன்ஸ் கணக்கில் மக்களை ரீச் பண்ணாங்க, பெரிய அளவில் அந்த பாடல்கள் சந்தைப்படுத்தப்பட்டது, மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவில் ரீச்சில் இருக்கிறாங்க. ஆனால் வந்து நம்மளால ஏன் இது இங்கே வந்து பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை நோக்கி தான் இந்த என்ன சொல்கிறது இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து போச்சு. இன்றைக்கி வந்து அறிவு காஷ்லெஸ் கலெக்டிவில் வந்து பாடினதுக்கப்புறம் அறிவு மாதிரி நிறைய பேர் அதில் வந்தாங்க, நிறைய பேர் பாடினாங்க, அப்படியே வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமா நோக்கி நகர்ந்தாங்க, மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இருக்கிற பாடல்களை வந்து பாட ஆரம்பித்தாங்க. குறிப்பாக அறிவு வந்து
நடிகர் விஜய் அவர்களுடைய படத்தில் வந்து ஒரு பாடல் வந்து பாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அண்டு தனுஷ் அவர்களோட வடசென்னை படத்தில் வந்து அவன் பாடி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது. அண்டு என்னுடைய திரைப்படங்களில் அறிவு தொடர்ந்து எழுதுறது நீயே ஒளி அப்படின்ற பாட்டு சாப்பாட்டா பரம்பரையில் வந்து அவன் எழுதுனது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்ந்து. ஸோ அவனுடைய திரைப்பட பாடல்களும் கூட வந்து அதில் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வந்து எந்த வகையிலையும் வந்து கம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து அதை ஈஸியாக இலகுவாக மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் பண்ணி அப்படி கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ஒரு கை தேர்ந்தவனாக மாறி இருக்கிறது நினைக்கிறப்ப வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அறிவோட மிக முக்கியமான பாடலாக நான் நினைக்கிறது வந்து கள்ளமௌனி. கள்ளமௌனின்ற வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த கள்ளமௌனி வந்து பயங்கரமாக அந்த வேர்டை வந்து அது ஒரு இண்டி மியூசிக்கில் வந்து வெளியே வந்து நாங்கள் தான் இதில் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நீலமில் தான். ஆனால் அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆஃப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தான் அந்த பாட்டு. அண்ட் வந்து செம்ம சக்ஸஸ்ஃபுல்லான சாங்கு. அந்த இடத்துலருந்து தான் அறிவுக்கு வந்து இன்னொரு ஒரு முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நிறைய சாங் பண்ணியிருந்தான், ஆனால் அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்தி மியூசிக்கில் வந்து என்ஜாமி பாட்டு வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் ப்ரொடியூசராக இருந்தது. அண்டு தியோட அவங்க பாடினது அதோட சேர்ந்து அறிவுடைய எழுத்து இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரணமான எழுத்து இல்லை. அந்த எழுத்து வந்து ஒரு தலைமுறையுடைய ஒரு பல தலைமுறைகளுடைய குரல்களை வடிவத்தை என்ன சொல்கிறது ஒரு பெரிய அரசியலை வந்து வார்த்தைகளாக மாற்றி குழந்தைங்க கிட்ட கூட ஈஸியாக ரீச் பண்ண முடிய அளவுக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஒர்க் வந்து நிகழ்ந்தது. ஆனால் அதன் பிறகு அந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள்லாம் வந்து அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. அவன் வந்து மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டான். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்மையிலே பயங்கர ஸ்ட்ரகிளில் இருந்தான். அந்த ஸ்ட்ரகிள்கான பதில் தான் இந்த 12 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அவன் லைஃப்பில் அவனுக்கு அவன் ரொம்ப சென்சிட்டிவானவன், ஈஸியாக எமோஷ்னலாக ஆகிடுவான். ரொம்ப ரொம்ப இப்போ எப்படி பாடல்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு தீப்பொறி மாதிரி பயங்கரமாக பவர்ஃபுல்லாக பாடுவான், ரொம்ப எமோஷ்னலாக லவ் அப்படிலாம் இருக்கிறான்ல. ஆனால் வந்து நேரடியாக பார்த்தா சின்ன குழந்தை தான் அவன். ஆனால் வந்து அடி நம்ம தாளாட்டி அப்படி ஓகேடா ஓகேடா விட்றா, ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைடா, அவனுக்கு வந்து அப்படியே அழகாக இலகுவாக புரிய வச்சு இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி. ஏன்னா சமூகத்தில் நிறைய இஷ்யூக்கள் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் நடக்குது, நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ரியாக்ட் பண்ண வந்து என்னென்னா நம்ம டைல்யூட் ஆகிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம கோவப்படுறது மூலமாகவோ இல்லை வந்து உணர்ச்சி வசப்படுறது மூலமாகவோ இல்லை வந்து நம்ம விரும்புகிற மாதிரியான ஒரு சமூகம் இங்கே வந்து அமைந்துருமோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லவே இல்லைல்ல. மனிதர்கள் வந்து பல வித்தியாசமான எண்ணங்களும் உணர்ச்சி அதாவது உணர்வுகளும் கொண்டவர்கள், அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு கேட்டகரியில் வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஆனால் அறிவு ரொம்ப சிம்பிளாக அவங்ககிட்டருந்து எல்லாரையும் பார்ப்பான், அவனை மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பான். அப்படி எல்லாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அறிவுக்கு நிறைய அவனுடைய பர்சனல் லைஃப்பில் அண்ட் அவனுடைய மனதில் நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு. அந்த நிறைய பிரச்சனைகள் வரப்போ அவன் வந்து இந்த மியூசிக் வந்து இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ற அளவுக்கெல்லாம் வந்து அறிவு வந்து ஒரு டைமில் வந்து யோசிக்க ஆரம்பித்தான். ஆனால் வந்து அறிவு வந்து தொடர்ந்து என்கிட்ட அடிக்கடி வந்து அவன் பேசுவான். அவனுடைய வேலை என்னன்றது மட்டும் நான் கொஞ்சம் நான் அவன்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ஏன் முக்கியமான வேலை, நம்ம ஏன் இதை பண்ணணும், நம்ம பண்ணலைன்னா வேறு யார் பண்ணுவாங்க, இது இன்னொருத்தர் வந்து பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ காலம் ஆகும், ஸோ இது அப்படி நம்மளால் விட்டு போயிட முடியாது, இது ஒரு ஃபைட் தான். இந்த ஃபைட் வந்து சாதாரண ஃபைட் கிடையாது, இது வந்து பல நூற்றாண்டு காலமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து இதை ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார். இந்தியாவுடைய வரலாறு என்பதே வந்து பௌத்தத்துக்கும் பார்ப்பனியத்துக்குமான போர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போர். இது இந்த போரில் வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி வந்து நம்ம நிற்கிறோம். நம்ம இல்லைனாலும் வேற ஒருத்தர் வருவாங்க, ஆனால் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இப்போ கிடச்சிருக்கு. அந்த ஸ்பேஸை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம விரும்புகிற நம்ம நினைக்கிற ஜனநாயகத்தன்மை வாய்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்முடைய ஆர்ட்டை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது தான் மேக்ஸிமம் வந்து எனக்கும் அறிவுக்குமான டிஸ்கஷன் இருக்கும். அண்ட் அந்த அது வந்து அறிவு வந்து தன்னுடைய இந்த 12 பாடல்களை உருவாக்கி நிறைய பாட்டு வச்சுருக்கான். அதில் 12 மட்டும்தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இவனால் 12 பாடல்கள் இவனால் வந்து உருவாக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று இது அவனுடைய போராட்டம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனால் வந்து மியூசிக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறான். அண்ட் வந்து அவன் வந்து அவன் எழுதியிருக்கிறான், அவனே மெட்டமைச்சிருக்கிறான். அண்ட் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தனியாகலாம் நின்றுருக்கிறான். இது எல்லாமே அவனே வந்து
தேர்ந்தெடுத்தது. சோனி மியூசிக் கிட்ட போனதும் அவனுடைய கால் தான். அவனுக்கு நிறைய பேர் வந்து அவங்க கேட்டாங்க, ஆனாலுமே வந்து சோனி மியூசிக் கூட நம்ம போனோம் அப்படின்ற எடுத்ததும் அவனுடைய கால் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அண்ட் வந்து அவனுடைய வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான காலகட்டமாக நான் பார்க்குறேன். நான் இந்த 12 பாடல்களில் பல பாடல்கள் பல விதமாக மக்களுக்கு கொண்டு போய் சேரும், பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்குமே வந்து பிடிச்சது வந்து அந்த ராசாத்தி பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நான் அவங்ககிட்ட சொன்னேன், கேட்டவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அதில் அதை நீ அதை என்ன சொல்கிறது மியூசிக்காகவும் சரி அந்த ஃபீமேல் சிங்கரை யூஸ் பண்ணதாக இருக்கட்டும் அந்த லிரிக் வந்து பயங்கரமாக இருந்தது. ஒரு பயங்கரம் அடி ரொம்ப என்னோட எனக்கு ஈஸியாக வந்து அது கனெக்ட் ஆச்சு. நான் அப்புறம் வந்து சார்பாக பாடல் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ நிறைய பாடல்கள் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல் வந்து அவன் கொடுத்துருக்கான். அண்டு வந்து நிச்சயமாக இது வந்து மக்களுக்கு மிக நெருக்கமான ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோனி டெஃபினட்டாக இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அண்டு பெரிய மக்கள் வந்து சோனி நிறுவனத்தோடு அந்த சோனி மியூசிக்கோட வந்து நெருங்கிய ஒரு உறவோடு இருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக இந்த 12 பாடல்கள் பலவிதமாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அறிவோட போராட்டத்துக்கு இது ஒரு முதல் படியாக தான் நான் நினைக்கிறேன். நான் இது ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இதில் அறிவுக்கு நிறைய கத்துப்பா அப்படின்னு நினைக்கிறேன். அறிவு வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவா இதுல வந்து வர்க் பண்ணிருக்கான். இதுல இருந்து நிறைய கத்துக்கிற இடமும் இருக்கு. அதில் கிடைக்கிற விமர்சனங்களை வந்து சரியாக நீ வந்து எடுத்துக்கோ, ஏன்னா வந்து விமர்சனங்கள் மட்டும்தான் ஒரு கலைஞனை வந்து சரியாக பண்படுத்தும். விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நான் சொல்கிறேன். எதிர்மறையான விமர்சனங்களை பற்றி நமக்கு எப்பவுமே கவலை இல்லை, அது ஜஸ்ட் அப்படி இக்னோர் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். அண்ட் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்முடைய கலையை பண்படுத்துவதற்கு மக்களிடம் சென்று நம்முடைய கலை சரியான அளவில் சேருவதற்கு நம்ம வந்து கரெக்டாக நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு மேடையாக இது உன்னுடைய முதல் மேடையாக அது இருக்கிறதுல எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அண்ட் சந்தோஷம். இந்த நேரத்தில் அறிவு கூடவே இருக்கிற சில தோழர்கள் இருக்கிறாங்க, பாலச்சந்திரன் இருக்கிறான், கார்த்தி இருக்கிறான். அண்ட் வந்து அறிவை வந்து இப்போ கல்பனா நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் வந்து அறிவை வந்து இந்த ஒரு அவன் பண்ண ஸ்ட்ரகிளில் அவங்கள வந்து இவனை வந்து கைவிடாதவர்கள் இவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்களாம் இல்லைன்னா டெஃபினட்டாக வந்து அறிவு இல்லை. ஏன்னா வந்து அவனை வந்து நீங்கள் பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து அறிவோட அப்பா அம்மாவுக்கு அவங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அண்டு ஊடகத்தாருக்கும் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். இந்த இது வந்து சரியான அளவில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அறிவு பெரிய இது ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து உன்னை பார்த்து நிறைய பேர் வந்து வரணும், நிறைய பேர் வந்து கலையை மக்களுக்கானதாக மாற்றணும், கலையை சரியான அளவு பயன்படுத்தி இது வந்து நம்ம விரும்புகிற சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு வேலைக்கான முதல் படியாக அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய் பீம், நன்றி. ஜெய் பீம், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.